குளச்சல் அருகே லாரி மோதி என்ஜினியரிங் மாணவர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பனவளை பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். இவர் மேட்டுக்கடையில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி சிவசக்தி. இவர் நாகர்கோவிலில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுடைய மகன் அஸ்வத் வயது 19. இவர் வெள்ளமோடியில் உள்ள ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அஸ்வத் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிதாக மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கியுள்ளார். புதிய மோட்டார் சைக்கிளுக்கு கடன் தவணை செலுத்துவதற்காக அஸ்வத் இரவு வேளையில் துறைமுகத்தில் ஐஸ்லோடு ஏற்றும் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அஸ்வத் குளச்சல் கீழத்தெருவை சேர்ந்த நண்பரான சிராஜுதீன் என்பவருடன் ஐஸ்லோடு ஏற்றும் வேலைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றார். மோட்டார் சைக்கிளை அஸ்வத் ஓட்ட பின்னால் சிராஜுதீன் அமர்ந்திருந்தார். அப்போது குளச்சல் பள்ளிமுக்கு சந்திப்பை அடுத்த சிங்காரவேலர் காலனி சாலையில் சென்றபோது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் அஸ்வத் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார். படுகாயமடைந்த சிராஜுதீனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திய லாரி டிரைவர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து அஸ்வத்தின் தந்தை சேகர் குளச்சல் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர்.